செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. எப்போ 4 வருஷத்துக்கு முன்னால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஇஏ என்ற ஒரு நிறுவனம் டெலிபோனும் எதிர்காலமும் என்ற தலைப்பில் ஒரு கண்காட்சி நடத்தினார்கள். பல விஞ்ஞானிகளை புருவம் உயர்த்த வைத்த அளவிலே டெலிபோன் மூலம் என்னென்ன காரியங்களை நாம் செய்யலாம் என்று. சில வருடங்களுக்கு முன்னால நம்முடைய டெலிபோன்ல ஒரு புதிய சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது. இங்கே ஒரு மனிதர் டெலிபோன்ல முன்னால் நின்று அவர் பேசினால் அந்த டெலிபோன்ல இருக்கக்கூடிய பிக்சர் போர்டில் இவருடைய முகத்தை பார்க்கலாம், இவர் பேசுறத அவர் பார்க்கலாம், அவர் பேசுறத இவர் பார்க்கலாம், ரெண்டு பேரும் ஒருவர் ஒருவர் பார்த்து கொள்ளும் அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் என்ற புதிய விஞ்ஞான துறைக்குள்ளே தொலை தொடர்பு துறை கடந்து போன பிறகு அதனுடைய முழு பரிமாணமும் மாற்றப்பட்டு விட்டது. போன் இப்பொழுது எங்கும் பரவலாய் மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. போன் இல்லாவிட்டால் வாழ்க்கையே இல்லை என்கிற போல ஒரு முறை இப்பொழுது எல்லா தேசங்களிலும் கொண்டு வரப்பட்டு விட்டது. எந்த தேசம் விதிவிலக்கில் எல்லாம் டெலிபோனால இணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் மூலம் எந்த ஒரு செய்தியும் வெகு வேகமாக கம்பிலா தந்தி போல வேகமாய் கடந்து வரவும் மனிதர்களை எட்டவும் மனிதர்கள் முழுவதையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரவும் டெலிபோனால் இப்பொழுது சாத்தியமாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட முறை வரக்கூடிய அந்திகிறிஸ்துக்கு தேவையான ஒரு முறை. அவன் விதிக்கிற எந்த ஒரு சட்டமும் அடுத்த நிமிஷமே உலகம் முழுவதும் பரவ வேண்டுமானால் தொலை தொடர்பு மூலமாய்த்தான் அதை கொண்டு வர முடியும். நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு இப்போ டெலிபோன்ல ஒரு கல்யாண பத்திரிகை வந்திருந்தது. என்னுடைய போன்ல ஒரு மெசேஜ்ல பத்திரிகை வந்திருக்கு, மணமகன் மணமகள் பேரு, அது நடக்கக்கூடிய இடம். நான் நினைச்சேன் இதுதான் ஆரம்பம், இனி வருகிறதுல பார்த்தா யாரும் பத்திரிகை அடிக்க மாட்டான், எஸ்எம்எஸ் போட்டு எல்லாருக்கும் அனுப்பிடுவோம், எத்தனை குடும்பம் வேணுமோ எல்லாரும், எல்லா எல்லா வீட்லயும் நம்பர் இருக்கே, கல்யாண பத்திரிகை கொண்டு வீட்டுக்கு வச்சு தட்டு கொண்டு பழம் இது என்ன என்னத்துக்கு, எஸ்எம்எஸ்ல அனுப்பிடலாம், மணமகன் பேர் மணமகள் பேர் நடக்கக்கூடிய இடம் இத்தனை, தாங்கள் தங்கள் சுற்றம் சூற வருகை தந்து வாழ்த்தியர்களை வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டு, இவன் இன்னார் குடும்பம் அப்படின்னு போட்டு அட்ரஸை போட்டு எல்லா எஸ்எம்எஸ் நம்பர் முழுசும் யார் யாருக்கு அனுப்போம் எல்லா நம்பரையும் வச்சு ஒரு சிங்கிளா ஒரு பட்டனை தட்டுறதன் மூலம் அடுத்த நிமிஷமே நீங்கள் கல்யாண பத்திரிகை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். நீங்க வேணா எழுதி வைத்துக் கொண்டு பாருங்கள், இந்த முறை சீக்கிரமே நம்ம தேசங்களெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு என் போனுக்கு இப்போ முத முதல்ல வந்துருச்சு, ஒரு ஆள் கல்யாண பத்திரிகை அனுப்பி வச்சிருக்கிறார், கொடுக்கணும்னு தான் நினைச்சேன் கொடுக்க முடியல, நான் எஸ்எம்எஸ் மூலம் தான் எல்லாருக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறேன் என்று. அந்த மாதிரி இப்போ வெகு வேகமாக சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு வருகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அதிலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நான் கண்ட ஒரு ஆச்சரியமான உண்மை, இந்தியாவில் மாத்திரம் இல்லை எல்லா தேசத்திலையுமே செல்போன்களினுடைய காரியங்கள், அதனுடைய இயக்கம், அதனுடைய செயல்பாடுகள் இளைஞர்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தான் வெகு வேகமாய் பிடிபடுகிறது. அது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. ஒவ்வொரு வீட்லையும் ஒரு செல்போனை இயக்குகிற ஒரு கலையை நீங்கள் பெரியவர்கள் உங்க குழந்தைகிட்ட இருந்தா படிச்சிருப்பீங்க, உண்மையா இல்லையா? ஆமா உண்மை. ஏன் தெரியுமா? உங்கள் எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு தான் சுலபமா இதை இயக்குவதற்கும் இதுல பேசுவதற்கும் அதற்குண்டான மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட் ஆகி இருக்கு. ஏனென்றால் இனி வரக்கூடிய எதிர்கால தலைமுறையினர் முழுவதுமா இதை கைப்பற்றவும் அவர்கள் இதில் பழக்க வைக்கப்படவும் இப்பொருந்திருந்தே அவர்கள் டியூன் செய்யப்படுகிறார்கள். அவங்களுக்கு தான் சுலபமா புரியுது அவருடைய டெக்னாலஜி. நீங்க எவ்வளவு படிச்சிருப்பீங்க, வயசான பெரியவங்களா இருப்பீங்க, அவர்கள் வந்து சொல்லுவாங்க, இல்ல தாத்தா இந்த சுவிட்ச் இப்படி அமுக்குன்னு தாத்தா அவர்கிட்ட தான் நம்ம படிச்சிருக்கிறோம், இல்ல பாட்டி உனக்கு இது தெரியாதா, ஏது இப்படிதான் அமுக்கணும், அமுக்கினா இப்படி பேசும், இதை இப்படி ஆன் பண்ணா ஆஃப் பண்ணிடும் சொல்லி நம்ம பல பேர் நம்முடைய பிள்ளைகளிடத்துல தான் படிச்சிருக்கிறோம் இந்த கலையை மாத்திரம். காரணம் இது எதிர்கால தலைமுறையை மையப்படுத்தி அவர்களை நோக்கப்படுத்தி அவர்களை குறிவைத்தே தயாரிக்கப்படுகிற டெக்னாலஜி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இனி வருகிற எதிர்கால உலகம் இந்த தொலை தொடர்பு துறையால் ஒரே அணுபோல கட்டப்படுகிறது. எல்லா இடம் ஒன்னா வைக்க போகுது. ஏனென்றால் இனி வரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் என்பது உலகம் சார்ந்ததாக உலகம் முழுவதும் ஒரே கவர்மெண்டாக மாறி ஒரே தலைவர் ஆட்சி செய்வார் என்று வேத புஸ்தகத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய தலைவருக்கு பேர் அந்திகிறிஸ்து. அவன் பொல்லாத பிசாசருடைய திருத்துவத்தில் ஒருவனாகவும் உலகம் முழுவதையும் 7 வருடம் ஆட்சி செய்ய போகிறவனாகவும் இருக்கிறான். அவனுடைய ஆயுசு காலம், அவன் அந்த உலகத்தில் ஆட்சி பண்ண போகிற காலம் வெறும் 7 வருடங்கள் மாத்திரம்தான். ஆகவே இந்த 7 வருஷத்துக்குள்ள அவன் வந்து தொழில்துறையை இன்னும் முன்னேற்றி அதிகப்படுத்தி ஜனங்களை ஒன்றாக இணைப்பது என்பது முடியாத காரியம். ஆகவே அவன் வருவதற்கு முன்பாகவே அவனுக்கு உண்டான ஆயத்தங்கள் பூமியில் செய்யப்பட்டு கொண்டு வருகின்றன. இந்த தொலை தொடர்பு துறையின் மூலம் மனிதர்கள் ஒவ்வொருவர் இருக்கக்கூடிய இடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை உங்க முகத்தை நான் பார்க்க முடியும், என்னுடைய முகத்தை நீங்க பார்க்க முடியும். சமீபத்தில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆப்டிக்ஸ் முறையில ஃபைபர் ஆப்டிக்ஸ் அந்த முறைக்கு பேர் கண்ணாடி இழைகள் மூலம் செய்திகளை அனுப்பக்கூடிய ஒரு முறை. இந்த முறையின் மூலம் என்ன செய்யலான்னு சொன்னா தொலை தொடர்பு துறையும் டெலிவிஷன் துறையும் ரெண்டு சமமாய் பாவிக்கப்பட்டு வருது. இதனால என்ன செய்யலாம்னா டெலிவிஷனை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கலாம்,
டெலிவிஷன் அரங்கத்திலிருந்து அவர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். இப்போ இன்டர்நெட்ல அதுதான் நடக்குது. இன்டர்நெட்ல நாம் ஏதாவது சில புத்தகங்கள் அல்லது பத்திரிகைகள் நம்ம வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சின்ன ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று திறக்கும். அது இன்டர்நெட்டை நல்லா தொடர்ந்து பயன்படுத்துவர்களுக்கு தெரியும். அந்த டயலாக்ஸ் பாக்ஸ் படிச்சு பார்த்தீங்கன்னா, பிவேர், யூ ஆர் வாட்ச்ட், நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், கவனம், சட்டவிரோதமான ஏதாவது புத்தகத்தை படிப்பதாக இருந்தால் கவனம், நிறுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்று ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஏன் அப்படி வருகிறேன்னு சொன்னா, எல்லா கம்ப்யூட்டர்களையும் குறிப்பிட்ட சமயங்களை கண்காணிச்சுட்டே வருவாங்க, கண்காணித்து கொண்டே. இப்பொழுது தொலைத்தொடர்பு துறையில் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம நீங்க டெலிபோன்ல பேசிட்டு இருக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட டெலிபோன் நம்பர் அரை மணி நேரத்துக்கும் அதிகமாய் அதுல வந்து ஒரு சின்ன லைட் இருக்கும், அந்த லைட் எரிய ஆரம்பிச்சதுன்னா அந்த ஆபரேட்டர் உங்கள் டெலிபோனை ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. அரை மணி நேரத்துக்கு மேல பேசுறான்னு என்ன பேசுறான், யாருக்கு போகுது இந்த கால், எங்கே போகுது. இது இப்போ நடக்குது, எல்லா ஊர்லயும் நடக்குது. நீங்க அரை மணி நேரத்துக்கு மேல டெலிபோன் பேசுறீங்கன்னா, யூ ஆர் வாட்ச்ட், நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். இது என்ன நடக்கும் தெரியுமா, ஒவ்வொரு வீடுகளிலும் இப்போ டெலிவிஷன் வந்துருச்சு, ஒவ்வொரு வீடுகளிலும் இப்ப செல்போன் வந்துருச்சு, செல்போன் வைத்திருக்கிற நீங்கள் எல்லாரும் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். இனி வருகிற காலத்துல உங்களை பார்க்கலாம், உங்கள் நடவடிக்கைகளை பார்க்கலாம், நீ சர்ச்சுக்கு போறியான்னு பார்க்கலாம், பைபிள் படிக்கிறியான்னு பார்க்கலாம், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அமைப்புக்கு விரோதமாய் செயல்படுகிறாயா என்று பார்க்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணிக்கக்கூடிய அளவிலே இந்த தொலைத்தொடர்பு துறை என்பது புதிதுபடுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அமெரிக்கால வெளிவந்த ஒரு பத்திரிகையில ஒரு புத்தகத்துல ஒரு தலைப்பு போட்டிருக்கிறாங்க, இந்த டெலிவிஷன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், டெலிவிஷன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தலை போட்டு ஒரு கட்டுரை போட்டிருக்கிறாங்க. அந்த எதிர்காலத்தில் அது இப்பவே அது வந்து வந்துவிட்டது. சிங்கப்பூர்ல இதை செயல்படுத்தி காண்பித்திருக்கிறார்கள். எந்தெந்த வீட்டுல எல்லாம் டிவி இருக்குதோ அந்த வீட்டுல இருக்கிறவர்களை டிவி ஸ்டேஷன்ல சின்ன சின்ன திரை இருக்கும், அந்தந்த நம்பர்களை டியூன் பண்ணுவதன் மூலம், உங்களுடைய அந்த தொலைபேசி நம்பரை டியூன் பண்ணுவதன் மூலம் நீ உங்களுடைய நடவடிக்கைகள் அப்படியே படம் எடுத்து அப்படியே கண்காணித்து கொண்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த முறைகள் ஃபைபர் ஆப்டிக்ஸ், எழுதிக்கங்க, ஃபைபர் ஆப்டிக்ஸ் என்ற புதிய டெக்னாலஜியில் இது சாத்தியப்படுகிறது. இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் சொல்லி கேட்டா, நீங்க டெலிஃபோனை ஆஃப் பண்ணி வச்சா கூட ஃபைபர் ஆப்டிக்ஸ் வேலை செய்யும். டெலிஃபோன் அமர்த்தி வச்சிருக்கோம், நாங்க வந்து ஐயோ நான் சர்ச்சு போறேன், அந்த கிறிஸ்து பாத்திரக்கூடாது, போனை ஆஃப் பண்ணிடும், நீ ஆஃப் பண்ணாலும் ஃபைபர் ஆப்டிக்ஸ் வேலை செய்யும். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய போன்களை இயக்கினாலும் இயக்காவிட்டாலும் அது இயங்கிக் கொண்டே இருக்கும் முறைக்கு பேர் தான் ஃபைபர் ஆப்டிக்ஸ் என்ற முறை. இந்த முறை வந்த பிறகு ஒவ்வொரு குடும்பங்களிலும் வீடுகளிலும் இந்த கண்ணாடி இலைகள் மூலம் எல்லாரையும் கண்ணுக்கு தெரியாமலே இணைக்கப் போகிறார்கள். இதுல அவர்கள் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் இதன் வழியாய் பார்த்து கொள்ளலாம். ஒரு உத்தரவு போடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்திக்கிற சொல்றான், இனிமே எல்லாரும் தன்னுடைய இன்கம் டாக்ஸ் வரி இவ்வளவு காசு வந்து வரி வந்து நீங்கள் வந்து செலுத்த வேண்டும், வரியை நான் அதிகப்படுத்தி இருக்கிறேன், இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு முறை வரி செலுத்தினது போக வருஷத்துக்கு ரெண்டு முறை நீங்க வரி செலுத்தணும் என்ற ஒரு புதிய சட்டத்தை நான் இப்ப கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி அதை புதிய சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தால் அதை அங்க டிவி ஸ்டேஷன்ல இருந்தோ அல்லது இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் மூலமாக அதை அனுப்புவதன் மூலம் உலகத்தில் இருக்கிற எல்லா போன்களிலும் இந்த செய்தி நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வந்துவிடும். யாரும் சொல்ல முடியாது சட்டம் போட்டது எனக்கு தெரியாதே, அந்தி கிறிஸ்து ஆர்டர் போட்டது எனக்கு தெரியாதே, உங்க போன்ல வந்துடும், உங்க டிவியில வந்துடும், உங்க கம்ப்யூட்டர்ல வந்துடும், உங்கள் தொலைத்தொடர்பு துறை எல்லாவற்றிலும் வந்துவிடும். மாத்திரமல்ல அதற்கு கீழ்படியாதவர்களை அது கண்காணிக்க ஆரம்பிக்கும். யார் நம்பர அடிச்சு பார்த்துட்டீங்கனாலும் அவர் அடிச்சு அங்க ஆன் பண்ணி வச்சுட்டான், சந்தேகப்படக்கூடிய நபர்களுடைய வயசா அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் கண்காணிக்கப்பட்டு கொண்டே வரும். அதற்குண்டான எதிர்கால டெக்னாலஜி ஃபைபர் ஆப்டிக்ஸ் என்ற இந்த புதிய இந்த கண்ணாடி இழைகள் மூலம் இப்பொழுது சாத்தியமாகி இருக்கிறது. அதை சாத்தியப்படுத்தி காண்பிச்சிருக்கிறாங்க. அதுதான் இனி உலகம் முழுசையும் இணைக்க போகுது. வேதத்துல பாருங்கள், ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்ல போனே கண்டுபிடிக்காத காலத்துல சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 3ல் இருந்து 11 வரைக்கும் உண்டான வசனங்களை நீங்க எடுத்து வாசி பாத்தீங்கன்னா, அதுல ரெண்டு சாட்சிகள் கடந்து வர்றாங்க. கடைசி அந்தி கிறிஸ்துவருடைய ஆட்சி காலத்துல ரெண்டு தேவ மனிதர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறார்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 7 வருடம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். 7 வருஷம் அவன் ஆட்சி பண்ணுவான் இந்த உலகத்துல. 7 வருடம் யாரும் அந்தி கிறிஸ்துவை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது, கடவுளை தேடவே கூடாது, அவர்கள் வைத்திருக்கிற விக்கிரகத்தை தான் நீங்கள் ஆராதிக்க வேண்டும். முழுசுமா இந்த மாதிரி கொண்டு வந்துடுறான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ரெண்டு தீர்க்க தரிசிகள் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார்கள். இவர்களை குறித்து 3வது வசனத்திலிருந்து எழுதியிருக்கு, என்னுடைய ரெண்டு சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் முடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாள் அளவுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன்.